ஒவ்வொரு வருடமும் காப்பக உயர்தர பரீட்சையில் தோற்றுகின்ற மாணவர்களில் சுமார் 160,000 பேர் இலங்கையின் அரச பல்கலைக்கழகங்கள் செல்வதற்கு தகமை பெறுகிறார்கள். 160,000 பேர் தகமை பெற்றாலும் கூட இந்த 14 அரச பல்கலைக்கழகங்களில் சுமார் 30,000 மாணவர்கள் மாத்திரமே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அப்படியெனில் சுமார் 130,000 மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் செல்வதற்கு தகுதி பெற்றும் கூட எந்த பல்கலைக்கழகம் செல்ல முடியாத ஒரு பரிதாபமான நிலைமை இந்த தேசத்திலே காணப்படுகிறது. இந்த நிலைமையை சீர்திருத்துவதற்காக புதிய ஒரு திட்டத்தை அரசாங்கம் வகுத்திருக்கின்றது. இந்த திட்டத்தின் பேர் மாணவருக்கான வட்டி இல்லாத கடன் திட்டம். இதன்படி இலங்கையில் இருக்கின்ற அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஹொரைசன் பல்கலைக்கழகம், சினைக் பல்கலைக்கழகம், ஸ்லீட் பல்கலைக்கழகம் போன்ற பல தனியார் பல்கலைக்கழகங்கள் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அங்கீகரிக்கப்பட்ட சுமார் 8 பல்கலைக்கழகங்களில் உள்ள கற்கை நெறிகளுக்கு 2016 ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சையிலே சித்தியடைந்த 3 பாடங்கள் சித்தியடைந்த மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். இவ்வாறு விண்ணப்பித்து இந்த பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு அரசாங்கம் கடன் உதவி செய்கிறது. அதாவது 4 வருடங்கள் கற்க வேண்டிய நெறிக்கு வருடம் 2 லட்சம் வீதமாக சுமார் 8 லட்சம் ரூபாய் அரசாங்கம் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு செலுத்தும். அதே நேரத்தில் மாணவர்களுடைய வாழ்க்கை செலவுக்காக இன்னும் 3 லட்சம் ரூபாய் கடனாக செலுத்தும். ஆக இந்த 8 லட்சம், அடுத்தது இந்த 3 லட்சம், ஆக 11 லட்சம் ரூபாய், 1.1 மில்லியன் ரூபாய்களை இந்த மாணவர்கள் 4 வருடம் படித்து முடித்த பிறகு அடுத்து 1 வருடம் வேலை தேடலாம். 5வது வருடத்திலிருந்து மாதம் சுமார் 10,000 ரூபாய் வீதமாக அடுத்த 6 வருடங்களில் இவையில் இந்த கடனை கட்டி முடிக்க வேண்டும். இந்த கடனுக்கு நீங்கள் ஒப்பனை எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை. வீடு போன்றவைகளை ஒப்பனையாக தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த கடன் பெறுவதற்காக உங்களது தந்தை அல்லது உறவினர் கையெழுத்து இட வேண்டியிருக்கும். அரச வங்கி இந்த கடனை வழங்கும். உண்மையில் இந்த நாட்டில் பல்கலைக்கழக கல்வியை விருத்தி செய்வதற்கான ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இதனை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த திட்டத்தின் மூலமாக பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்றும் பல்கலைக்கழகம் செல்ல முடியாத 1000 மாணவர்கள் மிக சிறந்த ஒரு வாய்ப்பினை பெற்று பட்டதாரிகளாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது.